ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரம்மி விளாக்ஸ். ஸோ என் பேர் ராம் கணேஷ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக், யூடியூப் விளாக், அதான் எல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஷார்ட் ரைட் மாதிரி போகிறோம், லைக் ஃபஸ்ட் ரைட், டெஸ்ட் ரைடு கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கெங்கேரின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே நம்ம வீட்டிலேருந்து கெங்கேரி போயிட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் வர போகிறோம். ஏன்னா இந்த ரைடிங் கேஸ்லாம் ஃபஸ்ட் டைம் போட்டு ட்ரை பண்ணி, ஐ மீன் கம்ஃபர்டபுளாக இருக்கா எப்படி ட்ரை பண்ணோம், அந்த ஐ மீன் எப்படி கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிறது டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை கண்டென்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காய்ஸ், இதை தான் என்னோடய தம்பி பேர் மிதுன். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் உன்னை. என் பேர் மிதுன். ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஹலோ, அது ஸோ ரொம்ப வெக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னால் அந்த இண்டிகேட்டர் கூட கரெக்டாக ப்ராப்ளம் இல்லை, போட்டு கொஞ்சம் பெருசாக கம்மி ஃபீல் ஆகுது. ஸோ கியர் போடுறது, கியர் போடுறதும் கம்மி பண்ணுறதும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இந்த ட்ரெயின் எடுக்க போகிறோம். அந்த கெங்கேரின் வரைக்கும் இங்கே ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு, ஸோ நாளைக்கு ஐ திங்க் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரைடு என்ன கேட்டிங்கன்னா ஏற்காடு போயிட்டு அங்கே 1 or 2 days ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் அவ்வளோவா எந்த இடத்துக்கும் பெருசாக போய் சுற்றி பார்த்தது இல்லைங்க. மேப்ஸ் ஹெல்ப் இல்லைன்னா என்னால் பக்கத்து ஸ்ட்ரீட் கூட ப்ராப்பராக போக முடியாது. பைக் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி தான் நான் ஓட்டவே கற்றுக்கணும். அது இடம் நான் போகாத இடத்துக்குலாம் எனக்கு போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த மோட்டார் ரைட் பைக் ரைட். நான் பார்க்கறது எல்லாத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன மாதிரியே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த யூடியூப் தான். ரெண்டு போன பார்த்தா நிறைய தெரிஞ்சிடும் மேடம்.
பஸ்ஸில் நம்ம டிராஃபிக் கம்மியாக இருக்கும் வந்தால் கைஸ் சும்மா டிராஃபிக் இருக்குது. ரைடிங் லிஸ்ட் போனால் கூட போகிறாங்க, ரைடிங் லிஸ்ட் கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஊட்டர் காலி டிகிரி ரொம்ப பெருசாக இருக்குது. டைம் இருக்குது, இன்னும் போக மாட்டேங்கிறானுங்களே. கிங்கேரி வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீடு போகிறது தான் பிளான். ஸோ இன்னைக்கு ரைடிங் கேஸ்லாம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா, என்னால் எந்தளவு ஓட்ட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு, கேமரா அங்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும், ஆடியோ எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையும் திருப்பியும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம கிளம்புறோம். கிங்கேரி வரைக்கும் வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சு, இயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐ திங்க் இப்போது போக ட்ரைனிங் ஆகிரும். ஸோ ஐ ஹோப் ஐ எம் ரெடி ஃபார் த என்ன சொல்கிறது லாங் ரைடு. அப்புறம் நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்து மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேஸ் தான் இருக்குது, ஆனால் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 30 பிளேஸ் பக்கம் இருக்குதுன்னு நான் நேரில் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் மேபி 1 or 2 days தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் பிளான் இல்லை, போயிட்டு ஒரே நாளில் பிளாக் பண்ணிவிட்டு வந்த மாதிரி தான் பிளான் இருக்குது. மேபி போயிட்டு அங்கே ஐடியா சேஞ்ச் ஆகலாம். இப்போ வரக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு பாருங்க, மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குல்ல. அப்பப்போ இப்போ தான் கொஞ்சம் அந்த காற்றுன்ற வார்த்தையே வருது. ஒரு கால் மணி நேரத்தில் போயிடலாம் நினைக்கிறேன் கரெக்ட். தம்பி பின்னாடி உட்காந்து ஒரு நேரத்தில் இல்லை இல்லை சோஃபில் ஷர்ட்டை பார்த்தா நான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே பின்னாடி தான் இருக்கேன், பின்னாடி தான் இருக்கேன். இதோட இந்த விலாகம் முடிச்சுக்கிறேன். இந்த விலாகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் அடுத்த ரைடில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ அடுத்த விலாகம் உங்களுக்கு நல்ல விலாக் என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சம் என்னோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க பார்க்குறேன். இதாக ஃபஸ்ட் டைம் தகுந்ததால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு என்ன எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.